நம்மளுடைய மக்களை, நம்மளுடைய குழந்தைகளை விடுவிக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருடைய கடமை. இந்த ஃபுட் சப்ளிமெண்ட்ரியில் செலுத்தக்கூடிய கவனத்தில் கொஞ்சமாவது நம்மளுடைய தமிழ் மரபார்ந்த உணவில் செலுத்தணும். அப்படி செலுத்திட்டிங்க அப்படின்னா இந்த நோய் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக வாழ்ந்துடலாம். தமிழ் மரபார்ந்த உணவுகள், தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் பீஸா கார்னர் இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு கார்ப்பரேட் சிட்டிகள், பெரிய பெரிய டவுன்கள்லாம் பீஸா கார்னர் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் பீஸா கார்னராக இருக்கணும், கொழுக்கட்டை கார்னரில் இருக்கணும். இந்த கொழுக்கட்டை கார்னர் அப்படிங்கிறத நம்ம எப்போ உருவாக்க போகிறோம்? தமிழ் உணவு சார்ந்து நம்மளுடைய மரபை எப்போ மீட்டெடுக்க போகிறோம்? கொழுக்கட்டையில் எத்தனை வகை கொழுக்கட்டை இருக்குது? மூலிகை கொழுக்கட்டைன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? மூலிகை அந்தந்த மண்ணில் விளையக்கூடிய மூலிகைகளை கலந்து செய்யக்கூடிய ஒரு மூலிகை கொழுக்கட்டை. கல்யாண முருங்கை அப்படின்னு ஒரு முருங்கை இருக்குது. அந்த கல்யாண முருங்கையினுடைய இலைகளை பிச்சு புழுங்கரிசியோடு சேர்த்து ஆட்டி, தூதுவளையும் போட்டு ஆட்டி செய்யக்கூடிய ஒரு வகையான மூலிகை கொழுக்கட்டை. இதே கொழுக்கட்டை தஞ்சாவூர் பகுதியில் போனீங்க அப்படின்னா, தஞ்சாவூர் பகுதியில் மொசுமொசுக்கைன்னு ஒரு மூலிகை இலை இருக்குது. அந்த மொசுமொசுக்கு இலையை அந்த புழுங்கரிசியில் போட்டு ஆட்டி மொசுமொசுக்கு இலை மூலிகை கொழுக்கட்டை செய்வாங்க. இதெல்லாம் நம்மளுடைய மறைஞ்சு போன உணவு, இந்த மூலிகை கொழுக்கட்டையெல்லாம். அது மாதிரி பூவர் சேலை கொழுக்கட்டை, பனவோலை கொழுக்கட்டை, இந்த மாதிரி நிறைய கொழுக்கட்டை வகைகள் இருக்குது. மிகப்பெரிய கம்பெனியில் வேலை பார்த்தாலும் இன்றைக்கும் முளைப்பாரி திருவிழாவுக்கு ஊருக்கு போய் முளைப்பாரி கொழுக்கட்டை சாப்பிட்ற பசங்க தெரியும். இந்த முளைப்பாரி கொழுக்கட்டை அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த உணவு, உடனடியாக கெட்டும் போகாது. இப்படி நம்மளுடைய தமிழ் மரபு சார்ந்த உணவுகளை மீட்டெடுக்கணும். அதுக்காக உங்களுடைய பணத்தை செலவு பண்ணுங்கள். தமிழ் மரபார்ந்த உணவுகளை கடை விரித்து பணம் சம்பாதிக்கிற வழியை பாருங்கள். இதுதான் இந்த மண்ணை, இந்த மரபை காத்து நாமளும் வசதி வாய்ப்பாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு வழிவகுக்கும். இப்போ இந்த ஒரு அருமையான இணை உணவு அப்படின்னு ஒரு வகையான உணவு இருந்தது. இன்றைக்கி யாருமே அந்த உணவை செய்கிறது கிடையாது. குழந்தைகளுக்கெல்லாம் இதை வந்து இணை உணவாக கொடுப்பாங்க. அந்த இணை உணவு என்ன அப்படின்னா, அந்த கேழ்வரகுலேருந்து தயார் பண்ணக்கூடிய இணை உணவு. கேழ்வரகை ஊற போட்டு ஆட்டி ஒரு வெள்ளை கலர் வேஷ்டி எடுத்து விரித்து, அந்த வேஷ்டிக்குள்ளே அந்த கேழ்வரக மாவை எல்லாம் கொட்டி ஒரு பொட்டணம் மாதிரி கட்டி மேலே தொங்க போட்டுருவாங்க. அந்த பொட்டணத்துலேருந்து தண்ணி சொட்டுன்னு கீழே வடியும். கீழே ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த தண்ணியை பிடிப்பாங்க. அப்படியே அந்த பாத்திரத்தை அப்படியே ஒரு 4 மணி நேரம் வச்சிட்டோம் அப்படின்னா, அந்த கேழ்வரகு மாவுலேருந்து, கேழ்வரகு சாறுலேருந்து ஒரு விதமான மாவு தன்மையாக கீழே படியும். அதுக்கு பிறகு அந்த தண்ணியை இருத்துட்டு அந்த மாவை எடுத்து ரவுண்ட் ரவுண்டாக ரொட்டி ரொட்டியாக வட்ட வட்டமாக தட்டி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிடுவாங்க. இதுதான் வந்து ஒரு மிகச்சிறந்த இணை உணவு. ஈஸியாக எளிதாக ஜீரணமாகக்கூடிய ஒரு அருமையான உணவு. கொஞ்சோண்டு அந்த ரொட்டியில் பிட்டு போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டா பொதுமி நிறையா வந்துடும். இதைத்தான் எடுத்து குழந்தைங்களுக்கு அந்த காலத்தில் உணவாக ஊட்டினாங்க, இணை உணவாக ஊட்டினாங்க. இந்த மாதிரியான இணை உணவுகளையெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி குழந்தைகளுக்காக நிறைய உணவுகளை பன்னாட்டு கம்பெனிகள் தயாரிக்கக்கூடிய மோசமான உணவுகளை குழந்தைங்களுக்கு கொடுத்து அவன் குழந்தையிலேயே உடல் பருமன் நோய், அந்த நோய், இந்த நோயின்னு சொல்லி டயாபெட்டிக் பேபி அப்படின்லாம் நிறையா பல்வேறு வகையான நோய்களுக்கு ஆட்பட்டுறாங்க. இந்த நம்ம மரபு சார்ந்த இந்த உணவு வகைகளை நம்ம மீட்டெடுத்து நம்ம ஆரோக்கியமாக உண்டு மகிழ்ந்தால் போதும். எந்த விதமான பன்னாட்டு கம்பெனிகளினுடைய சப்ளிமெண்ட்ரிகளுக்கும் நம்ம அடிமையாகாமல் நம்ம வந்து வாழ்ந்துடலாம். இதே மாதிரி பல்வேறு மரபு சார்ந்த விஷயங்களை நம்ம மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குது. இப்போ இந்த பொண்ணுங்கள்லாம் வந்து த்ரெட்டிங் அப்படின்னு சொல்லி பண்ணுதுங்க. பியூட்டி பார்லரில் போய் த்ரெட்டிங் அப்படின்னு சொல்லி பண்ணுதுங்க. இந்த இதெல்லாம் அப்படியே புருவத்தை வந்து சீர்படுத்துறது. ஒரு பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு படாடோமாக மேக்கப் போடணும் அப்படிங்கிறதுக்காக புருவத்தை சீர் பண்ணிக்கிறது. ஒரு மாதமாக இருக்கிற பொண்ணு புருவத்தை சீர்படுத்துச்சுன்னா அந்த குழந்தை என்ன கஷ்டப்படும்? ஏன்னா அந்த புருவத்திற்கும் கர்ப்பப்பைக்கும் தொடர்பு உண்டு. அப்போ கர்ப்பப்பைக்குள்ளே உள்ள குழந்தை அதிகப்படியான கஷ்டத்தை சந்திக்கும்.
இந்த கர்ப்பமாக இருக்கும் பொழுது புருவத்தை த்ரெட்டிங் பண்ணக்கூடாது, புருவத்தை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கூட யாரும் சொல்லி கொடுக்கல. இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு இயல்பாகவே தெரிஞ்சிருந்தது. அழகு அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அழகு பயிற்சி அப்படின்னு பின்னாடி தனியாக ஒரு பயிற்சியே பண்ணலாம். பயிற்சி பண்ணி ஒரு மிகப்பெரிய அழகு சார்ந்த, நம்மளுடைய தமிழ் மரபு சார்ந்த அழகு பற்றிய விஷயங்களை ஒரு தனி கான்செப்டாக ஒளிப்பதிவாக நம்மளுக்கு நம்ம ஏற்படுத்தலாம். இப்போ நம்ம இந்த நித்திய பஞ்ச சுத்தி முறை எப்படி ஒவ்வொரு நோயையும் குணமாக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டே வந்தோம். எல்லா நோயையும் நித்திய பஞ்ச சுத்தி முறை குணமாக்கும். அந்த நோய் இந்த நோய் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சர்க்கரை நோய், கேன்சர் நோய், இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா நோய்கள்லாம், இந்த நோய்கள்லாம் இல்லாமல் இன்னும் நீங்கள் நோய்ங்கிற பேரில் என்னென்னலாம் சொல்கிறீங்களோ அத்தனை நோய்களையும் அத்தனை பிணிகளையும் குணமாக்கக்கூடிய ஆற்றல் இந்த நித்திய பஞ்ச சுத்தி முறைக்கு உண்டு. நித்திய பஞ்ச சுத்தி முறை செஞ்சிங்கன்னா இந்த நோய்கள்லேருந்து விடுதலையாகலாம். இப்போ இந்த நோயிலேயே சின்ன நோய் எது, பெரிய நோய் எது? எது சின்ன நோய், எது பெரிய நோய்? நோய்கள்லேயே சின்ன நோய் எது அப்படின்னு கேட்டால் பசி நோய் தான். பசியை நோயாக, பசியை பிணியாக பார்த்தவன் உலகத்திலேயே தமிழன் தான். பசி பிணி போக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பாட்டை சொல்லியிருப்பான். பசி பிணிக்கு மருந்து எது? உணவு தான் மருந்து. யார் வேணாலும் மருத்துவர், ஒரு நாலு இட்லி யார் பசிக்குது அப்படின்னு கேட்குற ஒருத்தனுக்கு ஒரு நாலு இட்லியோ அல்லது நாலு பூவரசையில் கொழுக்கட்டையோ வாங்கி கொடுக்குறவன் எவனோ அவன் தான் மருத்துவர். இப்போ நோய்கள்லேயே பெரிய நோய் எது, பெரிய நோய் எது அப்படின்னா பிறவி நோய் தான் பெரிய நோய். பிறவி பிணி அறுக்க வேண்டும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இந்த பிறவி பிணி அறுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் நித்திய பஞ்ச சுத்தி முறை தான் பண்ணணும். எப்படி அப்படின்னா, இப்போ உங்கள் கால் கட்ட வரல ஒரு சின்ன புண்ணு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? தினந்தினம் அந்த புண்ணை கழுவி சுத்தம் பண்ணி அதுக்கு மருந்து போட்டு கட்டு கட்டுவீங்க. தினம் இந்த அந்த புண்ணுக்கான மருத்துவ செயலாக இந்த செயலை செஞ்சிட்டே வருவீங்க. அப்போ தான் அந்த புண்ணு ஆறும். அப்படி செய்யலை அப்படின்னா அந்த புண்ணு ஆறாது, புறையோடி அதாவது செப்டிக்காகி பெரிய பெரிய புண்ணாகி அப்புறம் அந்த புண்ணுனாலேயே செத்து போயிடுவோம். அப்படி செத்து போகாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த புண்ணை வந்து நம்ம ஆற்றணும். இப்போ அந்த காலில் வந்து புண்ணு வந்துருச்சு, அது வந்து சின்ன புண்ணு. புண்ணுக்கு தமிழில் இன்னொரு பேர் என்ன அப்படின்னா காயம் அப்படின்னு பேர். அது வந்து காலில் வந்து ஒரு சின்ன காயம். இப்போ நம்மளுடைய உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடம்பை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா பெருங்காயம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். பெருங்காயம் அப்படின்னு, காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா அப்படின்லாம் பாட்டு இருக்கும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ காயம் அப்படின்னா உடம்பு. இந்த உடம்பு வந்து பெருங்காயம், மிகப்பெரிய காயம், சொல்லப்போனால் மிகப்பெரிய புண்ணு இந்த உடம்பு. இந்த புண்ணை ஆற்றணும், இந்த காயத்தை ஆற்றணும். இந்த காயத்தை ஆற்றணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிறவி பிணி அறுக்கணும். இனி இந்த புண்ணோட இப்படி ஒரு பிறப்பை அல்லது வேறு எந்த வகையாகவும் நாம் பிறந்துடக்கூடாது, பிறவி பிணி அடைஞ்சிடக்கூடாது. இந்த பிறவி பிணியை அறுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மிகப்பெரிய புண்ணுக்கு தினந்தினம் பக்குவமாகணும். எப்படி காலில் வந்து ஒரு சின்ன புண்ணை ஆற்றுறதுக்கு தினந்தினம் சுத்தம் பண்ணி மருந்து போட்டு கட்டு கட்டினீங்களோ அதே மாதிரி இந்த மிகப்பெரிய புண்ணை, இந்த உடம்பை தினந்தினம் தொட்டு தடவி நித்திய பஞ்ச சுத்தி முறை பண்ணிட்டு வரணும். பண்ணிட்டு வரும்பொழுது தான் நாம் பிறவி பிணியை அறுக்க முடியும். பிணிகள்லேயே மிகப்பெரிய பிணியாகிய பிறவி பிணியை அறுக்க முடியும். சர்க்கரை முதல் கேன்சர் வரை இந்த நோய்கள் மட்டும் கிடையாது, பிறவி பிணியையும் அறுக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவக்கூடியது தான் இந்த நித்திய பஞ்ச சுத்தி முறை. இந்த பசிப்பிணியை நித்திய பஞ்ச சுத்தி முறை அறுக்குமா? கண்டிப்பாக இருக்கும், பசிப்பிணியும் அறுக்கும். எப்படி அப்படின்னா நீங்கள் ஆரோக்கியமாக வாழும் பொழுது தான் ஈடுபாட்டோடு ஒரு உழைப்பை உழைச்சி நீங்கள் பொருளீட்டி சந்தோஷமாக சாப்பிட்டு வேண்டியதை விரும்பி உண்டு மகிழ்ந்து, மாணிக்கவாசகர் சொல்கிறார் இல்லையா உண்டு உடுத்து இருந்தேனே அப்படின்னு, அப்படி உண்டு உடுத்தி இந்த பூமியில்
வாழ்வாங்கு வாழ முடியும். வாழ்வாங்கு வாழ்ந்தீங்க அப்படின்னா தான் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் அனுபவித்த பிறகு, ஆசைகளை எல்லாம் கடந்து போன பிறகு இறைவனினுடைய திருவடிக்கு, அதாவது பிறப்பிருக்கும் நிலைக்கு நம்மளால் செல்ல முடியும். ஆக மிகச்சிறிய நோயாகிய பசி நோயிலிருந்து மிகப்பெரிய நோயாகிய பிறவி நோய் வரைக்கும் எல்லா நோய்களையும் போக்கக்கூடிய தன்மை நித்திய பஞ்சசுத்தி முறைக்கு உண்டு. சர்க்கரை முதல் கேன்சர் வரை அப்படின்னு போடுறது போக, பசிப்பிணி முதல் பிறவிப்பிணி வரை எல்லா நோய்களையும் போக்கக்கூடியது தான் இந்த நித்திய பஞ்சசுத்தி முறை. நித்திய பஞ்சசுத்தி முறை பண்ணால் எல்லா நோய்களையும் குணமாக்கும், குணமாகிடலாம் அப்படின்னு சொல்கிறீங்களே, இதுக்கு என்ன ஆதாரம், இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, கடந்த 4 வருஷமாக இந்த நித்திய பஞ்சசுத்தி முறை மருத்துவத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், பார்க்குற எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், புத்தகமாக எழுதியிருக்கிறேன், நிறைய புத்தகம் விற்பனை ஆகிருக்கு, நிறைய மக்கள்கிட்ட இந்த நித்திய பஞ்சசுத்தி முறை போயிருக்கு, நிறைய பேர் பின்பற்றுறாங்க, ஆரோக்கியமாக வாழ்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் எனக்கு அப்பைக்கப்போ தொலைபேசி வரும், ஏன் உங்களுடைய புத்தகத்தை படித்தோம், நாங்கள் இப்போ தைராய்டு நோயிலிருந்து குணமாகி வாழ்கிறோம், உங்களுடைய புத்தகத்தை படித்தோம், நாங்கள் பின்பற்றி ஆஸ்துமா நோயிலிருந்து குணமாகி வாழ்கிறோம், இந்த மாதிரி பல்வேறு நோய்கள்லேருந்து குணமாகி வாழ்கிறோம் வாழ்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருப்பாங்க எல்லோரும். ஆனால் அவங்களையெல்லாம் நான் எங்கேயுமே கூட்டிகிட்டு போய் என்னுடைய வகுப்புலையோ அல்லது வேறு யார்கிட்டையோ பாருங்கள் பின்பற்றிருக்கிறாங்க குணமாகிருக்கிறாங்க, ஏற்கனவே நோயாக இருந்தாங்க குணமாகிருக்கிறந்தாங்க, சிகிச்சைக்கு முன் சிகிச்சைக்கு பின் அப்படின்னு எங்கேயுமே நான் வந்து படம் காட்டுறதில்ல. அப்படியே நான் கொண்டு வந்து நிறுத்தினாலும் பாரு காசு கொடுத்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறான் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க இல்லையே ஒழிய, நீங்கள் நம்ப மாட்டீங்க. அப்படி தான் இருக்கணும், யாரையும் நம்பக்கூடாது, நான் உட்பட தான் சொல்கிறேன், இறைவனையும் உங்களையும் மட்டும்தான் நம்பணும், அப்போ தான் நீங்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும். நான் சொல்கிறதெல்லாம் சரி அப்படின்னு பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் பின்பற்றுங்க, தவறு அப்படின்னு பட்டுச்சுன்னா பின்பற்ற வேண்டாம். நான் சொல்கிறதுல எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன், அப்போ நீங்கள் பின்பற்றி பார்க்கலாம், உங்கள் மனசு சரின்னு சொன்னிச்சுனா பின்பற்றி பார்க்கலாம். சரி, நீங்கள் யாரையுமே சொல்ல மாட்டீங்க, நீங்கள் குணமாகன யாரையுமே சொல்ல மாட்டீங்க, எங்களை தான் நம்பணும்னு சொல்லிட்டீங்க, நாங்கள் எப்படி நம்புறது, இதை எப்படி நம்புறது அப்படின்னா, இதுக்கு ஒரு பரிசோதனை முறை உண்டு. அது என்ன பரிசோதனை முறை அப்படின்னா, லேபு, இந்த அலோபதிக்கு லேப் இருக்கு இல்லையா, அங்கே போனீங்கன்னா ஒரு பரிசோதனை ஒன்று பண்ணுவாங்க, செமன் அனாலிசிஸ் டெஸ்ட்டு அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த டெஸ்ட் பண்ணுங்கள், செமன் அனாலிசிஸ் டெஸ்ட்டு அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணிங்கன்னா ஸ்பெர்ம் கவுண்டு எவ்வளவு இருக்குது, விந்துவில் உயிரணுக்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணி வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு ஒரு மாதம் நித்திய பஞ்சசுத்தி முறையை பின்பற்றுங்க. அதுக்கு பிறகு மறுபடிக்கும் நீங்கள் ஆங்கில மருத்துவ லேபுக்கு போய் மறுபடிக்கும் செமன் அனாலிசிஸ் டெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ செமன் கவுண்டு, ஸ்பெர்ம் கவுண்டு எவ்வளவு இருக்குது, உயிரணுக்கள் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி கொடுப்பாங்க, எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், உயிரணுக்களினுடைய எண்ணிக்கை கண்டிப்பாக கூடியிருக்கும். அது யாருக்கு எவ்வளவு கூடுது அப்படிங்கிறது அவங்கவுங்களினுடைய உடல்வாகு, வாழ்விடம், வாழக்கூடிய முறையை பொறுத்து மாறுபடுமே ஒழிய, ஆனால் கண்டிப்பாக எல்லோருக்கும் கூடியிருக்கிறது உண்மை. இப்போ உயிரணுக்கள் கூடிக்கிட்டே போகுது அப்படின்னா, உயிரணுக்களை அதிகப்படுத்தி வைக்கிது அப்படின்னா, அதுதான் சரியான மருத்துவம். ஏன்னா அந்த உயிர் அணுக்கள் அதிகமாகிறது, உயிர் ஆற்றல் அதிகமாகிறது அப்படிங்கிறதான் ஆரோக்கியத்தை நோக்கிய ஒரு வழி. கலவியில் ஈடுபடுறமோ இல்லையோ, கலவியில் ஈடுபடுறதுக்கு தகுதியோடு இருக்கணும், அதுக்கு பேர் தான் ஆரோக்கியம். இப்போ உயிராற்றல் நிறைந்த ஒரு மனிதனாக நம்மளை வந்து வாழ வைக்கிறது இந்த நித்திய பஞ்சசுத்தி முறை தான். ஆரோக்கியத்தை நோக்கி நம்மளை வந்து நித்திய பஞ்சசுத்தி முறை தான் அழைச்சிட்டு போகுது.